நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிறதை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து நிறைய வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்திலேருந்து நிறைய வேகன்சிஸ் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 5/1/2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வாகன ஓட்டுநர், டெக்னீஷியன்ஸ், 8ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு, ஐடிஐ படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த வீடியோவோட தம்ப்நெயிலையும் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் கிராம ஊராட்சி ஒன்றியங்களில் போட்டிருக்கிற வேகன்சிஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 விதமான போஸ்டிங்க்கு வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. அலுவலக உதவியாளர், பதிவூர் எழுத்தர், ஜீப் டிரைவர், நைட் வாட்ச்மேன். ஸோ இந்த அலுவலக உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 17 வேகன்சியும், பதிவூர் எழுத்தருக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சியும், ஜீப் டிரைவர் 7 வேகன்சிஸ், நைட் வாட்ச்மேன் 3 வேகன்சிஸ், மொத்தம் 28 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் தனித்தனியாக அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்து அதுக்கான அப்ளிகேஷனும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா எந்தெந்த ஊராட்சி ஒன்றியங்களில் வேகன்சிஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபைல்லே பார்த்தீங்கன்னா 2-3 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு அலுவலக உதவியாளர் இந்த பணிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலையில் அரசு தலைப்பில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்பங்கள் தான் அவங்க வரவேற்கிறாங்க. ஸோ இந்த விண்ணப்பங்களுக்கு வந்து சேர கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 18/1/2021 மாலை 5:30 வரைக்கும் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஊதிய அட்டவணையில் நிலை 1, ரூபாய் 17,700 எஞ்ச சம்பள ஏற்ற முறையில் அரசு நிர்ணயம் செய்யும் படிகளோட சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/7/2025 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு பொது பிரிவினருக்கு 30 வயதுக்கு மிகையாமல் இருக்க வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 35 வயதுக்கு மிகையாகாமல் இருக்க வேண்டும். காலி பணியிட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 10 வேகன்சிஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கான இன சுழற்சி விவரங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ட்ரெண்ட், அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 BC 2, பிசி உமன் டிடபிள்யூஆர் 1, பிசிஎம் 1, எம்பிசி அண்ட் டிஎன்சி 1, எம்பிசி அண்ட் டிஎன்சி உமன் டிடபிள்யூ 1, எஸ்சி 1, எஸ்சி உமன் டிடபிள்யூ 1. ஸோ இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். இதர தகுதிகள் பார்த்தீங்கன்னா மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்களே அதில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான நிபந்தனைகள் சொல்லிட்டு இங்கே சொல்லியிருப்பாங்க. விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செய்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அந்த இணையதளத்திலேருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை 18/1/2021 வரை அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவு ஏ பிளாக் 3வது தளம், மாவட்ட ஆட்சியரகம், வேலூர், 6320009 என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன நோட்டிஃபிகேஷனுக்கு தான் இந்த அட்ரஸ் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வேகன்சிக்கு. ஸோ ஒவ்வொரு வேகன்சிக்கும் அதே போல் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் இந்த அட்ரஸ் வந்து வேறுபடும். அதனால் நீங்கள் எந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துட்டு முழுசாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் உள்ளவாறு விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும். முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும். தகுதியில்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டு பரிசீலிக்கப்பட மாட்டாது. எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த அலுவலக உதவியாளர் நோட்டிஃபிகேஷனுக்கு அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கிளியராக படித்து பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இரவு காவலர் பதவிக்கான நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ், எவ்வளோ பணியிடம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. கடைசி தேதி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே போல் தான் அவங்க வந்து ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே ஒன்றொன்றும் தனித்தனி ஊராட்சி ஒன்றியத்துக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இதிலேருந்து ஆரம்பித்து ஒன்றொன்னா இங்கே வரைக்கும் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இது எல்லாத்துக்குமான நோட்டிஃபிகேஷன் அடங்கிய இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா?
ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு பிடிஎஃப் ஃபைலையும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் சும்மா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பிடிஎஃப்மே இதில் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா 364 சொல்லிட்டு, இந்த பிடிஎஃபும் இந்த ஆணைக்கட் 364 சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிடிஎஃபும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றா தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பிடிஎஃபை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் போதும். இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இதில் இந்த கேபி குப்பம் அந்த பிடிஎஃபை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேவி குப்பம் ஊராட்சி ஒன்றியத்தில் போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பதிவுறு எழுத்தர் அதுக்கான காலி பணியிட வேகன்சி பற்றி அவங்க டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அதுக்கு அடுத்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த பதிவுறு எழுத்தருக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் அதே பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா அதே அலுவலக உதவியாளர் பணிக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த நோட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அந்த அட்ரஸில் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுமோ ஸோ அது பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஊராட்சி ஒன்றிய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எங்கே போட்டிருக்காங்கன்னா இப்போதைக்கு வேலூர் மாவட்டத்தில் தான் அவங்க வந்து இந்த ஊராட்சி ஒன்றிய வேகன்சிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ போட்டிருக்கிற வேகன்சி மாதிரி இன்னும் நிறைய மாவட்டங்களில் அவங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போடும்போது அதுக்கான வீடியோவும் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.